You are watching Grace Television. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என அன்பானவர்களே, மீண்டும் கிரேஸ் தொலைக்காட்சி சார்பாக இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது, வாழ்வுக்கு ஆசீர்வாதமானது. இதை நம்பிக்கையோடு கேட்கும்போது, பார்க்கும்போது, விசுவாசிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் கட்டாயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் சங்கீதம் 42:5, பல முறை இப்படிப்பட்ட சங்கீதங்களை, வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். வசனம் அதுவாக இருந்தாலும் வேறு வேறு வசனங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் சொல்லி கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 42:5 பாருங்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ஆத்துமாவே கலங்காதே. அதுதான் மனிதன் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுக்குள் மூன்று விதமான பிரிவுகள் இருக்கிறது என்பதை பல முறை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மனுஷன். இந்த மனிதன் அப்பொழுதுதான் உயிர் வாழ முடியும். இந்த ஆத்துமா, இது அழியாத தன்மையுடையது. இந்த அழியாத ஆத்மா கலங்கி போகிற ஒன்றாக இருக்கிறதாக இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் உங்களுக்கு, நீங்களும் இந்த நாளில் எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே கலக்கத்தோடு இருக்கிறீங்க. குடும்பத்தில் ஏமாற்றம், விரும்பினது கிடைக்கவில்லை, போராட்டத்தின் மேல் போராட்டம், பலவித பிரச்சனைகள், முயற்சிகளில் தோல்வி, ஆத்மா உடைந்து போகிறது, செயல்பட முடியாமல் வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடியும். அதனால் இன்று ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்கிறாரு, ஆத்மாவே, அல்லது அந்த ஆத்மாவேன்னு சொல்கிற இடத்துல மகனே, மகளே, நீ ஏன் எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்கிறார்? ஏன் உனக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கலக்கத்திற்கு வழி இல்லை, இது கடைசி வரைக்கும் அதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் தெய்வத்தின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தாவீது மிகவும் இந்த பாதைக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே கடந்து போனார். அவர் தன்னுடைய அனுபவத்தில் இப்படி உடைக்க, அவர் சொன்ன வார்த்தை தான் இது. அவர் தொடர்ச்சியாக அவர் சில வசனங்களில் குறிப்பிடுகிறார். பாருங்கள், 6:3 அவருடைய அனுபவத்தை எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. உங்கள் அனுபவமும் அப்படியா? 6:3, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பி. உங்கள் ஆத்துமா மிகவும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறதா? மனுஷன் என்று சொன்னால் இந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் இந்த நாளில் உங்கள் ஆத்துமாவில் மிகவும் வியாகுலப்பட்டு, மிகவும் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை விட்டு வெளியே வர முடியும். அடுத்து 31 இதே சங்கீதகாரன் தன்னுடைய வார்த்தைகளை குறிப்பிடும்போது, ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா கருகி போய்விட்டது என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 39:9 பாருங்கள், எனக்கு இறங்கும் கத்தாவே
நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. எந்த அளவுக்கு மிகுந்த வேதனைக்குள்ளே, மிகுந்த போராட்டத்திற்குள்ளே இவர் கடந்து போயிருக்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவர் விடலை, அவற்றினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆத்துமாவும் என்ன செய்தான் பாருங்க, என் கண் என் ஆத்துமா என் வயிறு கூட கருகி போயிற்று. ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. இதே அனுபவம் தான் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ள கூட இருக்கலாம். ஆனால் இதுவே கடைசி வரைக்கும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, 88 சங்கீதத்தில் 3 வசனத்தில் இதே தேவ மனுஷன் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, துக்கம். என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஆத்துமாவில் துக்கம், ஆத்தும வியாகுலம், ஆத்துமா கருகி போகிறது, ஆத்துமா துக்கம் அடைகிறது. ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலைகள். நீங்க அந்த பாதையில ஒருவேளை போகலாம், ஆனா ஆத்துமாவே ஏன் கலங்குற, கலங்க வேண்டாம் என்பதுதான் இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தை. 57 சங்கீதம் வசனம் 4 கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 57 சங்கீதம் வசனம் 4, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிற, அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? மனித சமுதாயம், மனுக்குலம், சக நண்பர்கள், சுற்றி உள்ளதான மக்கள் அவர்களை ஒரு சிங்கம் போல பார்க்கிறார். ஏன்? அந்த அளவுக்கு அவர்கள் பார்வையும் அவர்கள் பேச்சும் அவர்கள் செயல்களும் அவர்கள் செய்கின்ற காரியங்களும் கொடுக்கின்ற நெருக்கங்களும் அவரால் முடியல. அதனால் அவர் தன்னுடைய பாடலில் சங்கீதத்தில் இப்படியெல்லாம் விவரித்து எழுதுகிறார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மறுபுத்தருக்குள்ளே கிடைக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் நிலை என்னவாயிருக்கிறது? அது மட்டுமல்ல, இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 30 வசனம் 3, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணு, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை படித்து வந்தோமே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உள்ளே இருக்கிறதான இந்த ஆத்துமாவின் வருத்தம் வேதனையை அவர் வெளிப்படுத்தினாரே. முதல்ல அவர் உச்சரித்த வார்த்தை என்ன? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று தொடங்கினார். அதன் பிறகு அநேக வார்த்தைகள், ஆத்துமாவில் வியாகுலம், ஆத்துமா கருகி போகிறது, ஆத்துமாவிலே துக்கம், ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே, மனுஷர்கள் நடுவிலே அவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்லுகிறார், முடிவு பாருங்கள், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. இவ்வளவு வேதனையை வெளிப்படுத்தினாலும் இவ்வளவு வசனங்களின் மூலம் சொன்னாலும் அவர் கடைசியாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீர் விடவில்லை. பாதாளத்துக்கு போகிற நிலைமை இருந்தது, படும் பிரச்சனைகள், கடும் பிரச்சனைகள், பயங்கர சூழ்நிலைகள், ஆனாலும் என்னை குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இதே போல உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் இருக்கிறதா? கலங்க வேண்டாம், உங்களுக்கு வழி உண்டு, ஒரு மாற்றம் உண்டு, உங்களுக்கு நன்மை வரும், விடுதலை பெறுவீர்கள்,
உங்கள் நன்மைக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் பலத்த கிரியைகளை செய்ய துவக்க எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நீங்கள் வரும்போது உங்கள் முடிவு மேன்மையாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உள்ளதான ஆத்மாவின் கலக்கங்களை நீக்கி போடும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஒரு வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அவள் ஆத்மாவிலே ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு சமாதானம். எந்த நிலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தன்மை இருக்கிறதோ ஒரு விடுதலையை கொடுத்து அற்புதங்களை செய்து ஏசப்பா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க எல்லாருக்கும் அந்த உணர்வை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென்.